ஒரு நாள் ஒரு பேராசிரியர் ஒரு ஜென்துறவியை போய் சந்திக்கிறார். அந்த ஜென்துறவிக்கிட்ட எனக்கு ஜென்னுனா என்னன்றதுக்கான விளக்கத்தை கொடுங்க குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஜென்குரு ரொம்பவுமே அமைதியாக அவரோட கப்பில் டீயை ஊற்றிட்டுருக்காரு. அந்த டீயானது அந்த கப்பு முழுக்க நிரம்பின பிறகும் மீண்டும் அவர் நிறுத்தாமல் அந்த கப்பு மேலே டீயை ஊற்றிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்தா அந்த பேராசிரியர், என்ன குருவே இந்த டீயான கப்பு முழுக்க நிரம்பிடுச்சு, நீங்கள் மீண்டும் இதில் வந்து டீயை ஊற்றுறீங்களே, எப்படி சாத்தியம் குருவே அப்படின்னு சொல்லி பேராசிரியர் கேட்பார். உடனே குரு பேச தொடங்குவார், நான் இப்போ செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த காரியமும் நீ செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த காரியமும் ஒன்று தான், நான் எப்படி நரம்பின கப்பில் மீண்டும் டீயை ஊற்ற முயற்சி பண்ணணும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிரம்பியிருக்கக்கூடிய உன் மனசுக்குள்ள உன்னால் ஜென்னை பற்றி எப்படி புரிஞ்சுக்க முடியும், ஜென்னை பற்றி புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி முன்முடிவுகள் எடுப்பது, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, முன்னாடி அனுமானிக்கிறது இதெல்லாம் நிறுத்தணும், உன் மனதை ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீ வச்சுக்கணும், உன் மனதில் எப்பொழுதுமே நீ வந்து ஒரு வெற்றிடத்தை வந்து உருவாக்கிக்கணும், எந்த ஒரு வெற்றிடத்தை நீ உருவாக்கினாலும் அப்போ தான் உன்னோட மனசு எல்லா புதிய விஷயங்களையும் அதுக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும், நீ ஜென்னை பற்றி மட்டும் கிடையாது எந்த விஷயத்தை வந்து உன் வாழ்க்கையில் நீ புதுசாக கற்றுக்கணுன்னாலும் முன்முடிவுகள் எடுப்பது, முன்னாடியே வந்து அனுமானிக்கிறது ஒரு விஷயங்களை பற்றி இதெல்லாம் வந்து நீ நிறுத்தணும், அப்போ தான் வந்து உன்னோட மனதில் ஒரு வெற்றிடம் ஏற்படும், உன்னோட மனது ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். நாம் எப்பொழுதுமே நம்மளோட மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கணும், அந்த வெற்றிடம் தான் நம்மளுக்கு நிறைய புதிய விஷயங்களை நம்மளோட மனசுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கும் நாம் எளிதில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்துறவி அவரோட கதையை வந்து முடித்தாரு. நாம் இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டை நாம் எப்போவுமே எம்டியாக வச்சுருக்கணும், இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதை, ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறதை, முன்னாடியே நம்ம ஒரு சிலவங்களை பார்த்தோன்னே முடிவெடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறுத்திட்டு நாம் அந்த செகண்ட் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். நீங்கள் இந்த கேட்ட இந்த ஸ்டோரியானது சுசுகி ரோசின்றவரால் எழுதப்பட்ட ஸ்டோரி. நீங்கள் இந்த கதையிலேருந்து ஏதாவது வேல்யூபிளான விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.